ஹாய் மக்களே, இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் காஃபி போடும்போதே ஒரு பக்கம் ரைஸும் வச்சாச்சு. வேலை அப்போ தான் ஆகும். காஃபி போட்டுட்டு இருந்த கேப்பில் ஒரு பக்கம் நான் பூண்டு வெங்காயமும் உரிச்சிட்டேன். அடுப்பில் துவரம்பருப்பு களைஞ்சி வச்சுட்டு அதில் பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து அதை வேக வச்சாச்சு. பச்சை மிளகாயும் ஒன்றே ஒன்று ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிட்டேன். முருங்கைக்கீரை பண்ணுற ஐடியாவில் இருந்ததுனால இதை முதல்ல வேக வச்சாச்சு. அதை வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் காஃபி குடிச்சிக்கிட்டே வெளியில் வந்து உட்காந்து கையோட காய்க்காக வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வெண்டைக்காய்க்கு ரீஃபைண்ட் ஆயிலில் கடுகு தாளித்து வெண்டைக்காயை போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள், சாம்பார் பொடியெலாம் போட்டு வதக்க வேண்டியது தான். வெண்டைக்காயோட டீட்டெயில்டு ரெசிபி ஏற்கனவே நம்மளோட பேஜில் இருக்குது. நான் உங்களுக்கு அதனோட லிங்க் எடுத்து தரேன். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி ஒட்டாமல் வெண்டைக்காய் வதக்கி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். வெண்டைக்காய் ஒரு பக்கம் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு அது சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. வெண்டைக்காய் ஒரு பக்கம் வதக்கி விட்டுட்டு பருப்பு ரெடி ஆனோடனே அதை இறக்கிட்டோம். அதை இறக்கிட்டு டிஃபனுக்காக தோசை வாக்க ஆரம்பித்தாச்சு. இன்னொரு பக்கம் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த பருப்பு ரெடியாகிருந்த பருப்பில் போட்டுட்டு அதோட மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு போட்டு அடுப்பு ஆன்லேயே தான் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த முருங்கைக்கீரை வேகணும். நானும் யூடியூப்பில் ரெசிபி பார்த்து தான் பண்ணினேன். முருங்கைக்கீரை 5 மினிட்ஸில் வெந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அடுப்பில் ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் நல்லா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், மிளகாய் வத்தல் தாளித்து மிச்சம் இருந்த பூண்டு, சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு மட்டுமா அதில் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருந்த பருப்போட சேர்த்தாச்சு. முருங்கை இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். டிஃபனுக்கு தொட்டு நல்லா தான் இருந்தது. பட் முருங்கைக்கீரையோட ஸ்மெல் லைட்டாக வந்தது. எனக்கு அது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணி பார்க்குறேன். இன்னொரு பக்கம் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாம் ரெடியான உடனே கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேன், சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம பண்ணின கீரை, பருப்பு கீரையை போட்டு நல்லா கலந்துட்டு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்லேயும் அவரோட லஞ்ச் பாக்ஸ்லையும் எடுத்து வச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பண்ணியிருந்ததுனால வெண்டைக்காயும் வச்சாச்சு. ரெண்டுமே வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக நேற்று ஹஸ்பண்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இன்றைக்கி அதை தான் வச்சேன். பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு, அவரை நெல்லிக்காயெலாம் கூட இருந்தது, எல்லாம் போட்டு அவளுக்கு வச்சு அவளுக்கு பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே அவருக்கு பேக் பண்ணிக்கிட்டாரு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.